கச்சத்தீவு பற்றி வரலாறு தெரியாமல் சிலர் உளறுகிறார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மீனவர்கள் சங்க மாநாட்டில் பேசியவர் கலைஞர் எதிர்ப்பை மீறி ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே கச்சத்தீவு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் நடந்த மீனவர்கள் மாநாட்டில் பேசியவர் புதிய திட்டங்களுக்கு 926 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான சிறப்பு முகாம்கள் இன்று முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் 2 கட்ட முகாம்களில் பங்கேற்க தவறியவர்கள் சிறப்பு முகாம்களில் விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரித்தது நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்பதை அறிந்துள்ளதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பான வழக்கில் தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் தேர்தல் ஆணையம் இதை தெரிவித்துள்ளது. கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் கூடுதல் நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 9950 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 6000 கனஅடி திறக்கப்பட்டுள்ள நிலையில் நீர்மட்டம் 54 அடியாக உள்ளது. எர்ணாகுளத்தில் உள்ள நடிகர் மோகன்லால் வீட்டிலிருந்து கடந்த 2011 4 யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பான வழக்கில் நவம்பர் 3ஆம் தேதி நேரில் ஆஜராக அவருக்கு பெரும்பாவூர் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை தொடர்ந்து வரும் நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 74ஆக உயர்ந்துள்ளது. சிம்லாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் நடந்து வரக்கூடிய நிலையில் மழை வெள்ள சேதம் 10000 கோடி ரூபாயாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் காய்கறி கடையில் கள்ள நோட்டுகளை மாற்ற முயற்சித்த வழக்கறிஞர் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 45 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள், ஒரு கட்டிங் மிஷின், கவுண்டிங் மிஷின் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் தனது iPhone 6, 7 மற்றும் SE சீரீஸ் மாடல் போன்களை பயன்படுத்துபவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளது. அப்டேட்டுக்கு பிறகு இந்த போன்களின் செயல்பாட்டின் வேகம் குறைந்ததால் அதற்கு இழப்பீட்டு நிதியை வழங்க திட்டமிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளருக்கான போட்டியில் டொனால்டு டிரம்புக்கு எதிராக இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமி களமிறங்கியுள்ளார். 37 வயதான இவர் மிகவும் நம்பிக்கைக்குரிய வேட்பாளர் என எலான் மஸ்க் பாராட்டியுள்ளார். ஜெயிலர் படத்தின் படப்பிடிப்பின் இடைவேளைகளில் நடிகர் ரஜினிகாந்த் பிரேக்கிங் பேட் பார்த்ததாக நடிகை மிர்னா கூறியிருக்கிறார். இந்த இணையத்தொடர் விறுவிறுப்பாக செல்வதாக ரஜினிகாந்த் கூறினார் எனவும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.